அதாவது மகேந்திர பல்லவன் ஆட்சி காலத்தில் தமிழ் வேதங்களை மொழிபெயர்த்து கொடுத்தவர்கள் சிவாச்சாரியர்கள். ஓகே. அதற்கு முன்பு வரையில் அவர்களுக்கு கோயில் வழிபாடு கிடையாது, ஒரு மந்திரமும் கிடையாது, உருவ வழிபாடும் இல்லாம இருந்துச்சு. உருவ வழிபாட்டை அவங்க வெறுக்கிறவங்க. இறைவன் சிவபெருமானை சிசுன தேவன் இழிவுபடுத்தியவர்கள். இன்றைக்கு முருகரை வந்து, அதாவது இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு ஏதோ ஒரு அமைப்பு வந்து முருகரை கந்த சஷ்டி கவசத்தை தவறா இது பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள்லாம் உண்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா முருகர் நம்முடைய தலைவர். அவர் அவருடைய பக்தன் எழுதினதை அவங்க பேசும்போது எங்களுக்கெல்லாம் அது உடன்பாடு இல்லை, உடன்பாடு கிடையாது. இந்த இதை கண்டிக்கிறவங்க, இன்னைக்கு இதை கண்டிக்கிறவங்க, ஆதியில இவங்க என்ன பண்ணாங்கன்னா இறைவன் சிவபெருமானை சிசுன தேவன் என்றார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அசிங்கமான அர்த்தம். சிவலிங்கத்தை பார்த்து அசிங்கமா சொன்னவங்க, புரியுதுங்களா? அப்படி இறைவன் சிவபெருமானை கீழ்மைப்படுத்தியவர். இன்றைக்கும் அவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு உண்டு. அதனால தான் அவங்க வந்து அந்த விஷ்ணுங்கிற ஒரு இதுவே உருவாக்கி அதில் தான் ஈடுபாடாக இருப்பாங்க ரொம்ப. சிவனை சிறுமைப்படுத்தணும் அல்லது எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் விஷ்ணுன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அப்படி பண்ணாங்க. நம்மாழ்வாரெல்லாம் நம்முடைய ஆழ்வார் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவரெல்லாம் வந்து பெரிய தமிழ் விரும்பி, அந்த ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களும் நம்ம 63 நாயன்மார்களைப் போல அவர்களும் எங்களுடைய அன்புக்கு எங்களுடைய வணக்கத்துக்கு உரியவர்கள். நாங்கள் அவங்களெல்லாம், நாங்கள் பொதுவாக யாரையுமே மகான்களை நாங்கள் குறைச்சி பேசுறதே கிடையாது. அல்லது வேறுபாடெல்லாம் பார்க்கறது கிடையாது, வேறுபாடும் பார்க்கறது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்ல 1000ல் 1 பங்கு நமக்கு கிடையாது. அப்ப நம்ம விட உயர்ந்தவர்கள், நாம மதிக்கவும் நாம வணங்கவும் பெரிய உள்ளவர்கள். அதனால யாரையும் மகான்களையெல்லாம் மதிப்பு குறைவாக நாம நினைக்கிறதே கிடையாது. அது நம்ம பண்பாடும் கிடையாது. அந்த வகையில் ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப அன்புக்குரியவர்கள். இன்றைக்கும் நாம் வந்து வணங்கக்கூடிய அந்த நிலையில் உள்ளவங்க. அப்படி இருக்கையில் ஆனால் இந்த சாதாரண மனிதர்கள் தான் இன்றைக்கு அரசியல்லையும் அதுலேயும் இதுலேயும் ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு அப்படியும் இப்படியும் மதத்தின் பெயரால் உலகில் சிவபெருமான் தோன்றிய போது, அதாவது தாய் தகப்பன் இல்லாமல் தோன்றிய ஒரு இறைவன் உண்டென்றால் அது சிவன் மட்டுமே, சிவபெருமான் மட்டுமே. அப்படி அவர் தோன்றிய போதே தோன்றியது சைவ சமயம். சைவ சமயம், சமயம் என்றால் என்ன? ஒரு குழந்தை, பொம்பளை குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா பொண்ணு சமைஞ்சிடுச்சாமேம்மா. இன்னைக்கு கூட கிராமத்தில் அதான் வழக்கு சொல்லுவாங்க, சமையலெல்லாம் ஆயிடுச்சாம்பாங்க. அப்போ என்ன, பக்குவமாகி விட்டதுன்னு அர்த்தம். சைவ சமயம் என்றால் பக்குவப்பட்டது. உலகில் முதலில் தோன்றிய ஒரு நெறி உண்டென்றால் அது சைவ நெறி. அந்த சைவ நெறியை பின்னுக்கு தள்ளி மதம் என்கின்ற பெயரால கோடி மதம் தோன்றியிருக்கு. இந்து மதமும் ஒண்ணுன்னு சொல்ல வரீங்க. அத வந்து, அதாவது இந்து மதம்னே ஒன்று கிடையாது. அவர்கள் அந்த பெயரால இன்னைக்கு இந்து மதத்துக்குள்ள தானே சைவம் வைணவம் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லையா, நம்ம இந்து சமய அறநிலைய துறை தமிழ்நாட்டில் எப்படி இது வந்தது, இந்த பேர் எப்படி வந்தது? எப்போதுமே ஆட்சியாளர்கள் அவர்கள் கையில் இருப்பாங்க. அந்த ஆட்சியாளர்களை கொண்டு எதையும் செய்வார்கள் அவர்கள்.